அனைத்து தமிழ் சினிமா உள்ளவங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டார் என்ன அப்படின்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்துச்சுங்க. அப்போ நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நீங்க தவறாம பார்க்க முடியும். அந்த வீடியோ நாங்கள் அப்போ தான் உங்களுக்கு தவறாம கொடுத்துட்டே இருக்க முடியும். பட்டாசு படம் பார்த்தீங்கன்னா கிராண்டாக பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு. படத்துக்கான விமர்சனமாக இருக்கட்டும், படத்துக்கான ஃபேன் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு வேற லெவல் ஐபிஎல் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் தர்பாருக்கு இணையான ஒரு செலிப்ரேஷன் பார்த்தா தனுஷ் ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துக்கான விமர்சனம் பார்த்தா பயங்கர பாசிட்டிவாக இருந்திருக்கு. கலெக்ஷனும் பார்த்தா சும்மா அழுதுன்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தா ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டும் 6.5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. ரெண்டாம் நாள் பார்த்தா 5.5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு தமிழ்நாட்டில் மட்டும். வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. அதான் பார்த்தா இது நாள் வரைக்கும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா படம் கிட்டத்தட்ட 4 நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு. வேர்ல்டு லெவலில் எத்தனை கோடி ரூபா கலெக்ட் பண்ணிக்க போனா தனுஷ் ஃபேன்ஸே வியந்து போற மாதிரி போனா 50 கோடி ரூபா கிளப் ஆஃபீஸ்ல இணைஞ்சிருச்சாமாங்க. இதை பார்த்தோன்னா இன்னைக்கு ட்விட்டர்ல போனா தனுஷ் ஃபேன்ஸ் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் அதுலயும் மென்ஷன் பண்றாங்கன்னா சத்யஜோதி பிலிம் ஆஃபீஸ்ல சொல்லல அப்படின்ற மாதிரி சத்யஜோதி பிலிம் கிட்ட போனா தனுஷ் ஃபேன்ஸ் அன்பா கோவச்சுக்கிட்டாங்க. அதை போனா பட்டாசு படம் 50 கோடி ரூபா கிளப் இணைஞ்சிருச்சு. ஸோ ஆஃபீஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் கம்மிங் சூன் ஒரு ஹேஷ் டேக் போட்டு பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா சத்யஜோதி பிலிம் ஆஃபீஸ்ல வெளியிட்டா போனா தனுஷ் ஃபேன்ஸ் இதோட ஒரு விருந்தினே சொல்ல முடியாது. அதையும் தாண்டி தனுஷோட கெரியர்லேயே போனா 4 நாளில் பார்த்தீங்கன்னா அவன் 50 கோடி ரூபா கிளப் இணைஞ்சது பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை சொல்லலாம். அசுரன் படம் கூட பார்த்தா கிட்டத்தட்ட 1 மாசம் ஆனம் காட்டி தான் படம் 100 கோடி ரூபா கிளப்பையும் தாண்டி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா படம் 4 நாள் தான் 50 கோடி ரூபா கிளப் இணைஞ்சது பார்த்தா தனுஷோட கெரியர்லேயே பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட்னே சொல்லலாம். இதே மாதிரியே போதுன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில்லாம் சொல்ல முடியாது. 2-3 நாளே பார்த்தா 100 கோடி ரூபா இணைஞ்சிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த 50 கோடி ரூபா கிளப் இணைஞ்சது பார்த்தா ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு அப்படியே நீ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்துச்சுங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். அந்த வீடியோ நாங்கள் அப்போ தான் தவறாமல் கொடுத்துட்டே இருக்க முடியும்.